ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கு வணக்கம். இது நம்ம சேனல் தெரிந்ததை பகிர்வோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சங்குக்கல் மண்டபம். ஆமாங்க, சங்குக்கல் மண்டபம் அப்படின்னா என்னென்னா, ஆற்றுக்கு நடுவில் ஒரு கட்டடம் இருக்குது. ஆனால் அந்த கட்டடத்தோட யூசஸ் என்னென்னு யாருக்குமே தெரியாமல் இருக்கும். இந்த நவீன காலகட்டத்தில் அபாய எச்சரிக்கை, வெள்ள அபாய எச்சரிக்கை, அதை சொல்கிறதுக்கு நிறையவே டெக்னாலஜி இருக்குது. ஆனால் அந்த காலகட்டத்தில் நமது முன்னோர்கள் வந்து தாமிரபரணி ஆற்றுல வெள்ள அபாய எச்சரிக்கையை எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க, அதுவும் ஒரு அறிவியல் பூர்வமாக சேர்த்துருக்காங்க, அது எப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வரைபடம் தான் சங்குக்கல் மண்டபத்தோட அமைப்பு. இந்த மண்டபத்தை வச்சு எப்படி அந்த காலத்திலே வெள்ள அபாயங்களை அறிவியல் பூர்வமாக அறிஞ்சிக்கிட்டாங்க, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சங்குக்கல் மண்டபம், இது தாமிரபரணி ஆற்றின் மையத்தில் சங்குக்கல் மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து மூன்று பக்கம் திறந்த வெளியுடனும் தண்ணீர் வரும் எதிர்ப்பக்கம் மட்டும் கல் சுவரால் அமைக்கப்பட்ட மண்டபம். அதன் உச்சியில் கோபுரம் போன்ற அமைப்பில் சங்கு போன்ற அமைப்பு உள்ளது. அதனாலேயே இதை வந்து சங்கு மண்டபம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆற்றில் வெள்ளம் வரும்போது அந்த மண்டபத்துக்குள் குறிப்பிட்ட அளவுக்கு மேல் நீர்மட்டம் உயர்ந்துச்சுன்னா வெள்ளத்தின் சத்தத்தால் காற்று உந்தப்பட்டு அந்த சங்கு மிக சத்தமாக ஊதப்பட்டு மக்களை சென்றடையும். இதனை வெள்ள அபாய அறிவிப்பாக மக்கள் அறிந்து கொண்டு அவங்க வந்து மேடான இடங்களுக்கு சென்று தங்களை பாதுகாத்துக் கொள்வர். அது மட்டுமல்லாமல் வெள்ளம் மிக அதிகமானால் மண்டபத்தின் சங்கு அமைப்பினை மூழ்க செய்யும். பின்பு வெள்ளம் வடிகின்ற போது சங்கு சத்தத்தினை வெள்ளத்தால் ஏற்படுகின்ற காற்று உண்டாக்கும். சங்கின் ஒளி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வரும். குறைந்தவுடன் இது வெள்ள அபாயம் நீங்கியது என்பதற்கான அறிகுறி என மக்கள் அறிந்து பின்னர் மக்கள் தங்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவார்கள். பல கிராமங்களை வெள்ளத்திலிருந்து காப்பாற்றிய சங்குக்கல் மண்டபங்கள் இன்று அழிந்து போய்விட்டன. அரசும் இதை புதுப்பிக்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் இப்போது ஒரு சில இடங்களில் மட்டும் இந்த மண்டபங்கள் இருக்கின்றன. ஆனால் ஆற்றில் வெள்ளம் வரும்போது அபாய ஒளி எழுப்பும் அளவிற்கு வேலை செய்கிறதா என்று தெரியவில்லை. ஏனெனில் அந்த காலத்தில் ஒழுங்காக பராமரிப்பு இருந்தது, இந்த காலத்தில் பராமரிப்பு என்ற ஒன்று இல்லை. இந்த காலத்தில் இதன் பயனை பலருக்கும் தெரியாது. ஏதோ அழகுக்கு தமிழன் கட்டி வைத்தான் என பலர் நினைத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் இவை அனைத்தும் அறிவியலுக்காக மட்டுமன்றி அடுத்த தலைமுறை மக்களுக்காக என்ற தொலைநோக்கு சிந்தனையே இன்றி வேறென்ன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலோட எப்பயுமே இணைஞ்சிருங்க. அனைவருக்கும் நன்றி.